கொள்ளைகால், இந்த பேர் வந்து உங்களில் நிறைய பேருக்கு பரிச்சயமான பேராக இருக்கும். காரணம் என்னென்னா, வீரப்பன் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் தாளவாடி, கொள்ளைகால், ஹாசனூர், திம்பம், சத்தியமங்கலம் இந்த ஊரெல்லாம் ரொம்பவும் ஃபேமஸாக டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்த ஊர். வீரப்பன் ஒரு தனி சாம்ராஜ்யமே இங்கே நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பகுதியில் அவர் பிடிக்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்துட்டு இருந்தார். அப்படியாப்பட்ட இந்த தாளவாடி அப்புறம் கொள்ளைகால் பகுதிக்கு போகணுங்கிற என்னுடைய நீண்ட நாள் ஆசை. காலையில் தாளவாடி நம்ம போயிட்டு வந்துட்டோம், இப்போ நம்ம கொள்ளைகாலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த கொள்ளைகாலில் அடர்ந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணி போக போகிறோம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு யானை, புலி, சிறுத்தை, கரடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு இது சொர்க்க பூமியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அடர்த்தியான அந்த வனத்துக்குள்ளார நாம் இன்றைக்கி டிராவல் பண்ணி போகிறோம்னு நினைக்கும் போதே நமக்குள்ளார வந்து ஒரு சிரிப்பு என்னமோ ஏற்படுது. நாம் கொள்ளைகால் வரைக்கும் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணி போகிறோங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல், நம்ம லோக்கனஹள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது கொள்ளைகாலுக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு சஃபாரி ஒன்று கர்நாடகா கவர்மெண்ட்டால் நடத்தப்படுது. அந்த சஃபாரிக்கும் இன்றைக்கி நாம் போக போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டைமாக இந்த சஃபாரியில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த சஃபாரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் தமிழில். வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நாம் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது ஹாசனூர்லேருந்து கிளம்பியாச்சு. டே 2 நமக்கு, ஃபஸ்ட் நாள் நம்ம ஹாசனூரில் ஸ்டே பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஹாசனூரில் ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் ரெண்டாவது நாள் இங்கே வந்து கொள்ளைகால்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இது எல்லாமே வீரப்பன் இருந்த ஃபாரஸ்ட்டு, ரொம்பவே திக் ஃபாரஸ்ட்டு. அதாவது நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடம் வந்து தாளவாடி இந்த கொள்ளைகால் ரூட்டில் போகணும்னு. இன்றைக்கி மார்னிங் தாளவாடி ரூட்டில் போயிட்டு வந்தாச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, யானையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து கொள்ளைகால் ரூட், இது வேற ஒரு ரூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சஃபாரி ஒன்று இருக்குது, கர்நாடகா கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சஃபாரி பார்க்கறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். 3:00 சஃபாரி 2 hours நினைக்கிறேன் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது, நைட்டில் இதில் வரும்போது யானைங்க செமையாக இருக்கும், வேறு லெவலில் இப்போவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹில்ஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதனால் வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அமைதி எங்கே பார்த்தாலும் ஒரே மயான அமைதியாக இருக்குது. இதில் இடையில வந்து ஏதாவது யானை நினைச்சுன்னா என்ன பண்ணுறது, நடுரோட்டை மறைச்சிக்கிட்டு திட்டிருந்தது எப்படி ஒரு டேனிக் பகலில் ட்ராவல் பண்ணி போகும்போதே இந்த இடம் மனசுக்குள்ளார ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு அடர்த்தியான காடு, பெரிய லெவலில் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம வண்டியை தவிர வேறு எதுவுமே ஜாஸ்தி பார்க்க முடியல. அப்புறம் வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சிக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணுறதுனால நம்ம மனசுக்குள்ளார ஒரு பயம் வர்றதை தவிர்க்கவே முடியாது. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நைட்டு நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்து இதே ரூட்டில் தான் நம்ம வரணும். வரும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம கேர்மாலம்னு சொல்லக்கூடிய தமிழக பகுதியில் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சஃபாரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு தெரில, இது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா தெங்கு மரகடா இந்த மாதிரி நிறைய நம்ம போக முடியாத இடத்துக்கெல்லாம் இந்த சஃபாரி இருந்துச்சு.
இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. நைட்டு 9:00 காலையில் 6 மணி வரைக்கும் இந்த செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கேர்மாலம் பகுதியில் புலிகள் நடமாட்டம் மிகவும் அதிகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புலி ஒன்று பகல்லையே இந்த செக் போஸ்ட் பக்கத்தில் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி பகல்லையே வந்து வனவிலங்குகள் நடமாட்டமும் இங்கே அதிகமாகவே இருக்கும். நம்மளுடைய லக்கு வனவிலங்குகள் எதுவும் பார்க்காம போயிடுவோமா இல்லை பார்ப்போமாங்கிற ஒரு த்ரில் அனுபவத்துக்காக இப்போ நாம் போய்கிட்டு இருக்கோம். நாம் இப்போது லொக்கனஹள்ளி சஃபாரி பாயிண்ட் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஏறக்குறைய நம்ம ஹாசனூர்லேருந்து ஒரு 60-65 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இங்கே வரலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 6 AM to 9 PM, ஈவினிங் வந்து 3 PM to 6 PM வந்து சஃபாரி இருக்குது. இங்கே என்னென்னலாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்கன்னா எலிஃபண்ட்டு, இந்தியன் காரு, ஸ்பாட்டட் டியர், லெப்பர்ட் அண்ட் டைகர், இதெல்லாம் பார்க்கலாமா. என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 400 ரூபீஸும் சில்ட்ரனுக்கு 200 ரூபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் என்ட்ரி ஃபீன்னு ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஃபோன் நம்பர் மூலயமா ஃபோன் பண்ணி நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம். இந்த சஃபாரி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது. ஆக்சுவலாக டிசம்பர் மந்த்து இப்போ தான் ஓப்பன் பண்ணதாக சொல்கிறாங்க. 10 நாள் தான் ஆச்சா இது இந்த சஃபாரி ஆரம்பித்து. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இது ஃபஸ்ட்டு டைமாக வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அதனால் இந்த வீடியோவை, இந்த சஃபாரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது பேர் வந்து பிஜி பாலியா வைல்ட் லைஃப் சஃபாரியா, இது எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் டிவிஷன் கீழே வருது இது. ஸோ இது உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ அதிலேயே வந்து அந்த நம்பரும் இருக்குது, நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த சஃபாரி பாயிண்ட் போகிறதுக்கு ஹாசனூர்லேருந்தும் நீங்கள் போகலாம், கொள்ளைகால்லேருந்தும் வரலாம். அதாவது ஹாசனூருக்கும் கொள்ளைகாலுக்கும் இடையில் இந்த சஃபாரி பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஹாசனூர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 55-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கொள்ளைகால்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த சஃபாரி பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழியாகவும் நம்ம இங்கே வரலாம். அதாவது தமிழ்நாட்டில் சேலம், மேட்டூர் இந்த பக்கத்துலேருந்து வர்றதா இருந்தாலும் நமக்கு மாதேஸ்வரன் மலை வழியாக வந்து இந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். இங்கே சஃபாரி போகிறதா இருந்தால் ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது, ஃபோன் பண்ணி நாம் முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். பட் பேமெண்ட்லாம் நீங்கள் அங்கே டைரெக்டாக போனதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. சைட்டிங்ஸ் இல்லையா? லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்ததில் பெரிய சைட்டிங் ஏதாவது அனிமல்ஸ் வந்துருக்கா? என்ன சைட்டிங் பார்த்துருக்கீங்க? டைகர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சஃபாரி ஆரம்பிச்சதுக்கப்புறம்? பார்க்கல. லெப்பர்ட்லாம் எந்த டைமிங் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், மார்னிங்கா ஈவினிங்கா சைட்டிங்க்கு? ஈவினிங். இந்த டைமிங் ஓகேவா? அடுத்த டைமிங் 4:30. இது டைகர் ரிசர்வ் கிடையாது. இந்த ரோடு பார்டர், இது எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் ரோடு பார்டர். இப்போ நம்ம இந்த சைடு போகிறோமா இந்த சைடு போகிறோமா? லெஃப்ட் சைடு தான் போகிறோம். எம்எம் ஹில்ஸ் தான் வைல்ட் லைஃப். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற லொக்கனஹள்ளி பிஜி பாலியா வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து கர்நாடகாவோட 4வது டைகர் சஃபாரியாக இருக்குது. இந்த காட்டில் வந்து டைகர் மட்டும் இல்லாமல் லெப்பர்டு, எலிஃபண்ட்ஸு, பைசன், ஸ்லோத் பியர், ஸ்பாட்டட் டியர், இதுமாதிரி ஏகப்பட்ட வனவிலங்குகள் வந்து இந்த சஃபாரியில் நம்மளால் பார்க்க முடியும். பெஸ்ட்டு டைம்னு அவங்க டிரைவர் சொல்கிறது வந்து ஈவினிங் டைம் பார்க்கலாம், அதுவும் 4:30 to 6 வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம 3:30 to 4:30 போகிறோம். பட் இதில் வந்து ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் போன சஃபாரியிலேயே இந்த ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம மரங்கள்லாம் பார்த்தா இந்த ஓங்கி உயர்ந்த மரங்கள், அதாவது டீக்வுட் மாதிரியான மரங்கள்லாம் வந்து இங்கே பார்க்க முடியல. சின்ன சின்ன மரங்களாக இருந்தது, ஆனால் அடர்த்தியான மரங்களாக இருந்தது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துச்சு.
நம்மளால் இந்த சஃபாரியில் நான் எதிர்பார்க்காத விதமாக கரடி, யானை, பைசன் இது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக வந்து கரடியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, அது ரொம்ப ரேர் சைட்டிங் தான் அது. ஏன்னா நானும் நிறைய டைம் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லா சஃபாரியும் போயிருக்கிறேன், நார்மலாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையும் போயிருக்கேன், கரடியை வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கு. ஸோ கரடி சைட்டிங் வந்து இங்கே பார்க்க முடியுது, அதே சமயம் யானைகளையும் நம்ம வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது.
டைகர் ஒன்று மானை வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு போட்டிருந்த எலும்பு துண்டுலாம் அங்கே செதறி கிடந்தது. ஸோ அதையும் டிரைவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள்கிட்ட சொன்னார். அதை கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்துட்டு, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு டைரெக்டாக ஒரு புலியோ இல்லை சிறுத்தையோ வந்து ஒரு வேட்டையாடி போட்ட அந்த எலும்புகளை வந்து பார்க்குறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு டைமாக நாம் போன இந்த லோக்கனஹள்ளி பிஜிபாலியா வைல்ட் லைஃப் சஃபாரி நமக்கு எந்தவித டிசப்பாயின்மெண்ட்டும் கொடுக்காமல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது. ஏறக்குறைய நிறைய அனிமல்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கொள்ளையகால் பக்கத்தில் உள்ள எம்எம் ஹில்ஸில் ஒரு சஃபாரி நம்ம இன்றைக்கி போனோம். சஃபாரியை முடிச்சுட்டு, ஆக்சுவலாக சஃபாரி 4:30 முடிஞ்சிடணும், இன்றைக்கி 5:00 ஆகிடுச்சு லேட்டு. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி ஹாசனூருக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். போகக்கூடிய இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 65-70 கிலோமீட்டர் இருக்கும். செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். பகலில் மார்னிங் வரும்போதே செம்ம த்ரில்லாக இருந்தது. இப்போ நைட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது அனிமல்ஸ் எதுவும் நம்மளால் வைல்டு அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப த்ரில்லாக இருக்கும்.
ஏன்னா அனிமல்ஸுங்கிறது யானை வந்து ஒரு 5-5.5 மணிக்கு மேலேயே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ரோட்டுக்கு. அதுவும் இப்போ நாங்கள் போகிறப்ப மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகும்போது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து 9 மணிக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கர்நாடகா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ஸோ அதனால் போகிறதா இருந்தால் நம்ம அதுக்குள்ளார போயிடணும். இப்போ நம்ம எப்படியும் ஒரு 1/2 hour உள்ளார என்ட்ரு ஆகிடுவோம். ஃபுல்லாக இருட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். யானைகள் வந்து நிறையா பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு போகிறோம். நம்மளால எந்த அளவுக்கு பார்க்க முடியுதுன்னு தெரியல. இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும். நாம் ட்ராவல் பண்ணிகிட்ருந்த இந்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7 இந்த டைமில் இருக்கும். இந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டில் எந்த ஆலாரமுமே இல்லாமல் பின் ட்ராப் சைலண்ட்டாக இருந்தது. எந்த விதமான வாகன இறைச்சல் எதுவுமே இல்லை. நம்மளுடைய காரும் நமக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருந்தது. இந்த ரெண்டு காரையும் தவிர வேறு எந்த வாகனத்தையுமே நம்மளால் பார்க்க முடியல. இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.